राजराजेश्वरी ने। ராஜே, அம்மா, அங்க இருக்கிற அம்மன் பேரு திரிபுர மங்களாம்பிகை. மத்த விவரம் எல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். ராஜே, ஏழு ஊர்லயும் ஏழு விதமான பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டி வரும். அந்த பிரச்சனைகளை முறியடிச்சாதான் நீ மண்ணை எடுக்க முடியும். அம்மா, நான் பிரச்சனைகளை நினைச்சு பின்வாங்க மாட்டேன். எல்லா பிரச்சனைகளையும் முறியடிச்சு மண் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, ராஜி என்னதான் தைரியமா இருந்தாலும் அவளை துணை இல்லாம தனியா அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. நான் வேணா கூட போயிட்டு வரேனே. வேண்டாம்மா, நீங்க இங்கேயே இருந்து உங்க மகனை பத்திரமா பாத்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ராஜி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ இங்க இருந்து கிளம்பணும். வா, போஜரூம்குள்ள போய் இருமுடி எடுத்துட்டு போலாம். ராஜராஜேஸ்வரி, அது படிடா ஹிமாலயா சாக்ல. அதுடா டேய், அது அது என்னது? நான் போயிட்டு வரேன். சரிங்க. அத்தையும் மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கங்க. கிச்சா, நம்ம வீட்டு மருமக தனியா போறது அவள நல்லதுக்கு இல்ல. அதனால ராஜுக்கு துணையா நீயும் போயிட்டு வா, கிளம்பு. அது என்ன கிச்சா? வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் போகல. போலியா? என்ன கிச்சா இப்படி சொல்றீங்க? இல்ல, இத்தனை பேர் இருந்தும் ராஜனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு காரணம் ஒண்ணும் தெரியல. இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு எதுவுமே புரியல. எல்லாருமே இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா தனியாக அவ்வளோ தூரம் வர்றது எனக்கு என்னமோ சரியாக படலை. எனக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து. சீனு, நீயாவது கூட போயிட்டு வா. அக்கா, கிச்சாக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்லையே. எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்குல்ல. ஏதோ சொத்து சோகம்தான் இல்லை, கை காலாவது நல்லா இருந்துட்டு போட்டமே, அதான் இப்படி. சரி, ராமமூர்த்தி எங்க? நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவரு ரூம் விட்டு வெளியில வரல. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா, வேற எதுவும் இல்லையே? நம்ம வீட்டு பொண்ணு மனசுல வைராக்கியத்தை சுமந்துகிட்டு நம்பிக்கையோட ஏழு ஒரு மண் எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறா. அவளுக்கு துணையா இருக்கணும்னு உங்கள ஒருத்தருக்கு கூட தோணலையே. என்ன மனுஷங்க நீங்க? உங்களை போய் எப்பவும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு என் கூடவே வச்சிருக்கேனே. வீட்டுக்கு வந்தவளுக்கு இருக்கிற அக்கறை கூட வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு இல்லையே. என்ன தப்பு பண்ணனா? லட்சுமி அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த ஒரு விஷயமும் நாம நினைக்கிற மாதிரியே நடக்கிறது இல்ல. அதுக்காக நாம வருத்தப்பட்டா நடக்கிற விஷயங்களும் நடக்காம போயிடும். ராஜி கூட அம்மன் இருக்கா, எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. பாட்டி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பாட்டி, எங்க ஃப்ரெண்டுக்கு துணையா நாங்க போறோம், மண்ண எடுக்காம திரும்பி வரவே மாட்டோம். ஆமா பாட்டி, எங்களுக்கு நீங்களும் ஃப்ரெண்டும் மாமாவும் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டு கூட கஷ்டப்பட நாங்க தயார். பாட்டி, அந்த அம்மன் துணையோட நாங்களும் மண் எடுக்க போறோம். பாட்டி, எங்க ஃப்ரெண்டுக்கு துணையா நாங்க மூணு பேரும் போவோம். பாட்டி, ஆமா, இவர் பெரிய ஹீரோ, முதல்ல போய் படிடா. நாங்க ஹீரோவா இல்லனா கூட கஷ்டத்துல கை கொடுக்க தெரிஞ்சவங்க. ஐயோ, சும்மா ரவாய வச்சிட்டு உனக்கு வாய் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. போ, போய் உட்கார்ந்து படிக்கிற வேலைய பாரு. போடா, போய் படிக்கிற வேலைய பாரு. அம்மா படிச்சமா எக்ஸாம் எழுதுறமா இல்லமா?
நீங்க கூட வரலனாலும் நீங்க வரேன்னு சொன்ன அந்த வார்த்தையே போதும். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போணும். நல்லா படிக்கணும்னா சரி. அத்தே மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கங்க. நல்லா பாத்துக்கறேன். ஏய் போங்க. 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 அப்பா. போயிட்டு படிங்க. படிக்கலனா போறோம். போயிட்டு வரேன். என்ன வள்ளி துணி மூட்டையோட நின்னுகிட்டு இருக்க? அம்மா நான் யாரும் இல்லாத அநாதம்மா. செத்தா கூட தூக்கி போடுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் வந்தப்ப மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அது இப்ப கிடையாதுமா. இது என்னமோ என்னோட வீடு மாதிரி இருக்கு. நீங்க யாருமே என்ன ஒரு வேலைக்காரியாவே நடத்தல, சொந்தக்காரி மாதிரி தான் நடத்துனீங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வராம நீங்க பாத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ ஒரு வேலைக்காரியா நடந்துக்க என்னால முடியலம்மா. அதனால ராஜியம்மா கூட நான் போறேம்மா. அவங்களுக்கு துணையா பக்க பலமா பாதுகாப்பா நான் இருக்கேம்மா. அதில்ல வள்ளி. இல்லம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியலன்னு தானே நீங்க சொல்ல வரீங்க. அப்படி என்னோட உயிர் போதுனா எனக்கு சந்தோஷம் தம்மா. யாருக்குமே பயன்படாம போற இந்த உயிர் இப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக போகுதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானேம்மா. நான் போயிட்டு வரேம்மா. எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இல்ல வள்ளி, நீயும் என் கூட வந்துட்டனா எங்க அத்தையை யார் கவனிச்சுப்பாங்க? வர வேண்டாம். அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு தான் இங்க ஆயிரம் பேர் இருக்காங்களே. ஆனா உங்களை கவனிக்க யாருமே இல்லையம்மா. ராமபிரானுக்கு உதவி செஞ்ச அனுமார் மாதிரி இல்லைனாலும் ஒரு அனிலாவது இருந்துட்டு போறேனே. நானும் போறேம்மா. அபிராமியம்மா நான் போறேம்மா. நீங்களாவது சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னாதான் அம்மா கேட்பாங்க. அனுமதி கொடுங்கம்மா. என்ன நான் கூட போனா போன் திட்டம் நிறைவேறாம போயிடும்னு பயமா? அந்த ராஜராஜேஸ்வரிய முழு மனதா ஏத்துக்கிட்டவங்களுக்கு பயங்கர வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. அப்புறம் என்ன கூட அனுப்புறதுல என்ன தயக்கம்? தயக்கம் இல்ல, யோசிக்கிற யோசனை பயத்தோட வெளிப்பாடு. உன் அம்மன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவ என்ன பத்தி ஏன் யோசிக்கிற? நீ தடுத்துடுவேங்கிற யோசனை இல்ல, வீணா போய் அழிய போறியேங்கிற யோசனை தான். அனுப்பி பாரு, அழிய போறது யாருன்னு தெரியும். அனுப்பத்தான் போற, அழியத்தான் போற. அபிராமி அம்மா, எனக்கும் வள்ளி கூட போறது நல்லதுன்னு தான் தோணுது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வள்ளியும் கூட போட்டுமே. அனுப்பி வைங்க, வள்ளி துணைக்கு போகட்டும். ரொம்ப நன்றிம்மா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். வாய்ப்புதான், நீ மறக்க முடியாத வாய்ப்புதான். போயிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. போயிட்டு வாம்மா. நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. போயிட்டு
நீங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட். இத விட்டுட்டு போறீங்களே, எடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், யாரும் உங்க கூட வரலனாலும் இந்த அம்மா உங்க கூட இருந்தா போதும். ஏழு ஊர்ல இல்ல, ஏழு உலகத்துல மண்ண இருந்தாலும் உங்கனால தனியா இருக்க முடியும். இந்தாங்க. நான் இந்த போட்டோ வேணா எடுக்க மறந்திருக்கலாம். ஆனா அந்த அம்மன் அவளை மறக்கல. என் மனசையே கோவிலாக்கி அவளை நான் அதுல குடி வச்சிருக்கேன். அவ எல்லா நேரத்திலையும் என் கூடவே இருப்பாங்கிற தைரியத்துலதான் துணிச்சலாம் நான் கிளம்புறேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட், அந்த அம்மன் நம்ம கூட தான் இருக்கா. அவ இருக்கிற இடத்துல தோல்விக்கு இடமே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட், நிச்சயம் நம்ம தான் ஜெயிப்போம். உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது, ஒரு வேகம் பிறக்குது. நாம தான் ஜெயிப்போங்கிற வார்த்தை எனக்குள்ள எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட், எங்களோட வார்த்தைகள் உங்க கூடவே இருக்கும். நாங்களே இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஃப்ரெண்ட், எங்க மனசு உங்க நிழல போல உங்க பின்னாடியே வரும். தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க எங்க இருந்தாலும் உங்க கூடவே தான் இருப்போம் ஃப்ரெண்ட், கவலைப்படாதீங்க. நல்ல மனசு படிச்ச நாலு பேர் நம்மள வாழ்த்துனா நாம நல்லா இருப்போம்னு சொல்வாங்க. ஆனா வெள்ள மனசு படிச்ச உங்களோட வாழ்த்துக்கள் இருக்கும்போது கண்டிப்பா நாம ஜெயிப்போம். நான் வரேன். அது சந்தோஷமா சொல்லுங்க ஃப்ரெண்ட். நாம ஜெயிப்போம். நான் வரேன். அண்ணா, திருச்சம்பாடி வந்துருச்சு, இறங்கிக்கங்க. ரொம்ப நன்றிப்பா. மாயாச்சாமி, ராஜி இந்த ஊர்ல தான் முதல் முதல்ல மண் எடுக்க வர்றான். மண் இல்ல, ஒரு சின்ன துரும்பு கூட அவ எடுக்க கூடாது. அதுதான் நாம குருநாதருக்கு கொடுக்கிற குருதட்சணை. கோவில் இருக்கு, ஆனா சுத்தி ஜட நடமாட்டமே இல்ல. பாப்போம். என்னது இவ்வளவு பெரிய பூட்டு பூட்டு இருக்காங்க? பூட்டி பல வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. இந்த கோயில் மண் எடுக்க போறா? கோவில் இருக்க சூழ்நிலையை பார்த்தா ராஜ் மண் எடுக்கிறத தடுக்க நாம தேவையில்லை போல இருக்க. என்னது கோயிலுக்குள்ள கொலுசு சத்தம் கேக்குது? உள்ள யாராவது இருக்காங்களா?
எந்த ஊரு? பக்கத்துல பசுமலை பட்டிங்க. பேரு மொக்கையன். இங்க என்ன பண்ற? இல்ல உள்ள கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அதான் போய் பார்க்கலாம் நினைச்சியாக்க. அப்படிக்கு எப்படி உள்ள போன மேல போய் சேர்ந்துருவ. அந்த கொலுசு சத்தம் தான் நீலி. உள்ள போன கொன்னு போட்டுருவா. போ போ ஊருக்கு போய் சேர்ற வழிய பாரியா. என்ன யோசிக்கிற? சொன்னது காதுல விழல. கிளம்பியா? சீக்கிரம் கிளம்பு. வந்த காரியம் வெற்றிகரமா நடக்கணும்னா நாம இந்த காவக்கார இடத்துக்கு வந்தாங்க. நாம காவக்கார இடத்துக்கு வரணும்னா அடையாம விட மாட்டான். நீ செத்து எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி. உன்னை ஊருக்குள்ள கொண்டு போய் பஞ்சாயத்தை கூட்டுறண்டா. நேத்து ராத்திரி கூட இவனை பார்த்தேன், நல்லா தானே இருந்தாங்க. இப்ப திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என்ன நடந்திருக்கும்? யாருக்கு தெரியும்? என்ன கருப்பையா, என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன தெரியும் சன்னாசி, நானும் உன்ன மாதிரி தானே. பெரிய ஐயா வந்தா தான் தெரியும். என்ன கருப்பையா, என்ன நடந்தது? எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா, தம்பி தான் இங்க கொண்டு வந்துச்சு. தம்பி யாருப்பா நீ? ஐயா என் பேர் மொக்கையன். பக்கத்துல பசுமலைப்பட்டி தாங்க ஊரு. பஞ்சம் பழக்க இந்த ஊர் பக்கம் வந்தேன். வர்ற வழியில பாலடைஞ்ச கோயில் கிட்ட இவரை பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தா செத்து போயிருக்காருங்க. இந்த ஊராலதான் இருக்கோம்னு இங்க கொண்டு வந்து போட்டேங்க. அப்புறம் என்ன? எல்லாம் இந்த நீலியோட வேலைதான். ஆமாமா, இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். தப்பு பண்ணாதான் அந்த நீலிக்கு பிடிக்காத, போட்டு தள்ளிடுவாளே. ஐயா இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லீங்களா? எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும்? தலைமுறை தலைமுறையா இதெல்லாம் நாம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இதெல்லாம் இந்த ஊரோட சாபக்கேடு, நாம என்ன பண்ண முடியும்? சரிங்கய்யா, இப்படி ஒவ்வொரு ஆம்பளையா பலி கொடுத்துருந்தா எப்படிங்கய்யா? விதி பயன் அப்படின்னா நாம என்ன செய்ய முடியும்? உன்னால மாத்த முடியுமா இல்ல என்னாலதான் மாத்த முடியுமா? அப்புறம் என்னதான் அப்ப பண்றது? போற வரைக்கும் போகட்டும்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதான். வேற என்ன காவ காக்குறது? இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊருக்கு வேற ஒரு காவக்கார வேணுமா ஐயா? என்ன சன்னாசி அப்படி கேட்ட? நீலிய பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வெளியூர்ல இருந்து வரவன் போறவனுக்கு எல்லாம் தெரியுமா? எவனாவது பூட்டின கோயிலுக்குள்ள பூந்தானா செத்துல போயிடுவான். எந்த ஊர்லயோ பிறந்து நம்ம ஊருக்கு வந்ததுனால அவன் செத்து அவன் சாபத்தையும் நாம வாங்கிக்கணுமா? ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற சாபம் எல்லாம் போதாதா? சரி, அடுத்த கோயிலுக்கு காவல் யாருறா? யாருன்னு சொல்லுங்களேன். சின்னசாமி நீயா? சரி சரி, இன்னையில இருந்து கோயில் காவல பாத்துக்க. ஐயா. என்னடா சொல்லு ஐயா? கல்யாணம் ஆகி ஒரு மாசம்தான் ஆகுது. நான் காவலுக்கு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு யாரையா பதில் சொல்றது? அதுவும் வாஸ்தவம் தான். சரி, இவனுக்கு அப்புறம் யாருப்பா கோயில் காவல? யார் நீயா? மாடசாமி, நீ அவனுக்கு பதிலா கோயில் காவல பாத்துக்கப்பா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க,
வீட்டுல அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலங்க. என்ன தவிர அவங்கள கவனிக்க யாரும் இல்லைங்கய்யா. சரி சரி போங்கடா போங்க எல்லாம் போய் அவன் உயிரை காப்பாத்திங்க. ஒரு பையலும் கோயில காவ காக்க வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல போங்க. ஐயா என்னப்பா உனக்கு என்ன வேணும்? நான் காவலுக்கு போறேங்க. நான் கோவில காக்குறேங்க. தம்பி இது விளையாட்டு காரியம் இல்ல. நீலி கோவக்காரி தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவா. செத்தவன நீ தானே கொண்டு வந்த? ஐயா பொழப்பு தேடி வந்தவங்க நான். என் உயிர் போறதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. அதுவும் இல்லாம நான் எந்த தப்பு பண்ண மாட்டேங்க. இருக்க இடம் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா போதுங்க. நான் காவல் காக்குறேன். தம்பி உன்னை எப்படிப்பா நம்புறது? சன்னாசி அவன் பசுமலைப்பட்டிக்காரன்பா. நமக்கு வேண்டியவர் அருணாசலம் அங்க இருக்கார்ல அவருக்கு சொந்தக்காரன். அதனால இவனை நம்பி காவலை ஒப்படைக்கலாம். ஏன்பா நீ இன்னையிலிருந்து காவலை பாத்துக்கிறீல்ல? சரிங்க ஐயா. அப்புறம் சின்னசாமி ஐயா நீ தான் காவலை பார்க்கலங்கிற அவன் பாத்துக்கிறேங்கிறான். அவனை உன் வீட்டுல தங்க வச்சுக்கலாம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீங்க சொன்னா சரியா? சரி சரி அப்புறம் காவல் பார்க்குற விவரம் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடு. சரிங்கய்யா சரிங்க. சரி இந்த பாருப்பா அருணாச்சலம் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர். அதே மாதிரி நம்பிக்கையா ஒழுக்கமா நீ இந்த ஊர்ல நடந்துக்கணும் புரியுதா? சரிங்க ஐயா. அப்புறம் கருப்பு பணத்தை எரிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிங்க. அப்புறம் அவன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கணும்ல அதை வந்து என் வீட்டுல வாங்கிக்க. சரிங்க. ஒரு கை பிடிச்சி தூக்குடா. முக்கையா நீலி கோயிலுக்கு அவளுக்கு போற பாத்து நடந்துக்கப்பா. நீலி ரொம்ப மோசமானவ. மோசமானவளா? புரியலையே. கோவக்காரிப்பா. பல தலைமுறையா கோயிலையே பூட்டி வச்சிருக்கான பாத்துக்கோயா. யாரா தப்பு பண்ணா போதும் உடனே குண்டு போடுவா. தயவு தாட்சணியமே பாக்க மாட்டா. பூட்டி வச்சிருக்காங்களே எதுக்கு? அது யாருக்குப்பா தெரியும்? பல தலைமுறையா உள்ள கதை. ஆனா நீ காவல கெட்டியா இருக்கணும். தப்பு நடந்துச்சு அப்புறம் யாரும் பொறுப்பு இல்ல. காலையில 6 மணிக்கு எல்லாம் கோயிலுக்கு போற. சரி. பகல் முழுவதும் கோயிலே இருக்கிற. ராத்திரி ஆனா வீட்டுக்கு வந்துடுற. ஏ ராத்திரியா நான் காவல் காக்குறேன்? நல்லா கதையை கெடுத்தப்போ ராத்திரியில அவாதான் காவல் காப்பா. அவளை நீ காவல் காக்க போறியா? என்ன சொல்றீங்க? ஆமா ராத்திரியில அவாதான் காவலுக்கு இருப்பா. அவ காவலுக்கு இருக்கையில யாராவது எழுத்தாப்புல போனா அவளை கொன்றுவா. கொன்றுவா? ஆமா. காவ காப்பாங்கிறீங்க கொன்றுவான்றீங்க. இந்த ஊர்ல ஒரே மர்மமா இருக்க. என்ன எல்லாம் உனக்கு போக போக புரியும். வா வீட்டுக்கு போலாம். இந்த மாதிரி வேலை எல்லாம் உன்ன யார் செய்ய சொன்னது? அத வேலைக்காரி இருக்கல அவகிட்ட கொடுக்க வேண்டியதுதானே? ஏய் அவள எதுக்கு திட்ற? அவ இந்த வீட்டு மகாலட்சுமி ராஜபூபதியோட ஒரே பேத்தி. என்ன வேணாலும் நீ இந்த வீட்ல திட்டலாம். அவள திட்ட கூடாது புரியுதா? ஆமா உங்க பொண்ண மட்டும் நான் ஒண்ணு சொல்ல கூடாதே. உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்களே? ஆமா நான் வரிஞ்சு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி பூஜை ஆரம்பி. இந்த மீனா தெரிஞ்ச இந்த கிராமத்துல யாரும் உனக்கு துரோகம் பண்ணல. உன்னை பத்தி தப்பா யாரும் பேசல. உன் எல்லைக்குள்ள அத்துமீறி யாரும் நுழையல. அப்படி இருக்கும்போது நீ உன் கோபத்தை காட்டி காவல்காரனை கொண்டு இருக்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. தப்பி தவறி இந்த கிராமத்துல யாராவது உனக்கு குறை வச்சிருந்தா ஊர் பண்ணையாருங்கிற முறையில அவக்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாய். அதனால நீ மனசிறங்கி இந்த படையில ஏத்துக்கணும் தாய். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும்
என் வீட்டு வாசலுக்கு நீ ஒரு முறை வந்துட்டு போகணும் தாய். அப்படி வந்துட்டு போறதுக்கு அத்தாட்சியா உன் கொலுசு சத்தம் எனக்கு கேட்கணும். அப்படி கேட்கலனா உன் கோபம் இன்னும் தனியலன்னு அர்த்தம். உன் கோபம் தனியிற வரைக்கும் நான் அண்ணன் தண்ணிய தொடமாட்டேன் தாய், தொடமாட்டேன். என்னங்க பிரசாதம் சாப்பிடாம போறீங்களே, இருந்து சாப்பிட்டு போங்க. மீனா, அப்பா நீ சொன்னதா கேப்பாரு, போய் கூட்டிட்டு வாமா. போமா. சரிமா. அப்பா. என்னமா? வா. அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லம்மா, நீலி வராம நான் சாப்பிட மாட்டேன், நீ போய் சாப்பிடு. நீங்க வந்தா நான் சாப்பிடுவேன். நீலி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவேன், நீ போய் சாப்பிடு சொன்னா கேளுப்போ. அப்ப நீலி வர வரைக்கும் நான் அங்க குடியே இருக்கேன். இத பாருமா, நீ பசி தாங்க மாட்டே, அப்பா அப்புறம் வந்து சாப்பிடுறேன், நீ போமா. நீங்க வரணும். கண்டிப்பா வரமா, நல்ல பொண்ணுல போ. சரி. ரொம்ப பயமுறுத்துறாங்களே காவலுக்கு நீலி வரலா. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அண்ணா, இந்த அண்ணா போர்வையும் தலகாணியும் போத்திட்டு படுத்துக்கோ. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலுசு சத்தம் கேக்கும், நீ பாட்டுக்கு ஏஞ்சி போயிடாத, அப்புறம் அந்த இடத்துலயே செத்து போயிடுவ. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இல்லையாத்தா, அதான் புள்ள எனக்கும் புரியல. புது காவக்காரன் எதுவும் கொண்டுடுச்சோ? தெரியலையே.
முக்கியா பயப்படாத, பார்த்து சூதனமா படுத்துக்க. படுக்கிறேன். நடந்து போங்க, திருச்செம்பாடி வரும். பாபா நண்டு, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? நீங்க வந்த பஸ்ல தான் நாங்களும் வந்தோம். வீட்ல தேடுவாங்கல்ல? வீட்ல தேட மாட்டாங்க, நாங்க லெட்டர் எழுதி வச்சு தான் வந்தோம். ஸ்கூல் மிஸ் ஆகும் மேடம். ஐயோ ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஸ்கூல் பத்தியே தெரியல. எக்ஸாம் முடிஞ்சி எங்களுக்கு 2 மாசம் லீவு விட்டுருக்காங்க. ஸ்கூல்லயும் தேட மாட்டாங்க, வீட்லயும் தேட மாட்டாங்க. நீங்க இப்படி என் பின்னாடியே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஃப்ரெண்ட், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க கூடவே இருப்போம், எங்க வார்த்தைகளும் உங்க கூடவே ஒளிச்சிட்டு இருக்கும்னு. அது புரியலையா? நான் கூட சொன்னேன்ல ஃப்ரெண்ட், உங்க நிழல் மாதிரி இருப்போம்னு. நிஜம் ஒரு இடத்துல, நிழல் ஒரு இடத்துல இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்? நீங்க ஊர் சொல்லுங்க, எல்லா ஊர் மண்ணையும் எடுத்துட்டு வந்துடும். நண்டு, அது ஊர் மண் இல்லடா, கோயில் மண். தெளிவா சொல்லு. நான் தான் இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு, நீங்க எதுக்கு? ஃப்ரெண்ட், உங்க புருஷன் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எங்க மாமா எங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட், சின்னராஜி கட்டா வளர்த்துட்டா நம்ம வீட்டுக்கு வரவால. அதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட், நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், ஏன் கிட்ட மோதாதீங்க. ஆமா ஃப்ரெண்ட், நண்டு ரொம்ப கோவக்காரன், அவனை பகைச்சுக்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட், நீங்க என்னோட ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? ஃப்ரெண்ட் தான், இருந்தாலும் உங்களை ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன், வாங்க. ஃப்ரெண்ட், மண்ணெடுக்க கிளம்பிட்டா மண்ணெடுக்காம ஊருக்கு திரும்ப கூடாதுல, மறந்துட்டீங்களா? ஆமால, இதுக்கு தான் நண்டு எப்பி உங்க கூடவே இருக்கணும்ங்கிறது, புரியுதா? சரி சரி, வாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது என் வயிற்றுல பறக்கலையேங்கிற ஏக்கம் இருக்கு. போலாமா? ஏய் ஃப்ரெண்டு, கூட ஓ போடுங்க. ஓ ஹோ.
வாங்க முதல்ல இந்த ஊர் நிலவரத்தை பாப்போம் வாங்க. திருச்சம்பாடிக்கு எப்படி போணுங்க? இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு சுமதாங்கி கல் வரும், அதான் திருச்சம்பாடி. சரிங்க. ஆமா, அங்க நீங்க யார பார்க்கணும்? யாரையும் பாக்குறதுக்கு வரலீங்க, கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? அங்க கோயிலே இல்லையம்மா. கோவிலே இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லம்மா. ஒருவேளை ஊர் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல, திருச்சம்பாடிக்கு தான் வந்திருக்கோம். திருச்சம்பாடிதாமா? ஆனா அங்க கோயில் எதுவும் கிடையாது. எதுக்கு நீங்க ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க, நான் வரேன். இப்போ என்னம பண்றது? ஃப்ரெண்ட் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட், ஊருக்குள்ள போய் கேட்டு பாப்போம். வாங்க